டியர் ஸ்டூடெண்ட் பேரன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் வந்து ரமேஷ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஜெய்ப்பூர் அந்த கேபிட்டல் இருக்கக்கூடிய அப்போலோ வெட்டினரி காலேஜ் தான் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவர்ஷா அப்படிங்கிற மாணவி நம்ம தமிழ்நாடு பட்டுக்கோட்டையிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 2024 வந்து அந்த வெட்டினரி அட்மிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட தான் இந்த இன்டர்வியூ இருக்க போகுது. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்கலாம். வணக்கங்கம்மா. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வெட்டினரி கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறதுல வந்து எனக்கு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். வெட்டினரி கோர்ஸுக்கு மட்டும்தான் முடியல, எந்த கோர்ஸ் எடுத்து படித்தாலுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து படித்தாங்கன்னா அது சந்தோஷமான விஷயந்தான். ஸோ எல்லாத்தையுமே நான் ஜென்ரலாக கேட்குற முதல் கேள்வி, நீங்கள் வெட்டினரி எதுக்காக நீங்கள் அதை வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்க வந்தீங்க? ஏன்னா எனக்கு அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே. எனக்கு அனிமல்ஸ் ட்ரீட் பண்ணணும், வளர்க்குறத விட எனக்கு ட்ரீட் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருந்தது. அதிகமாகவே இருக்குது. சரி, ஓகே. இப்போ வெட்டினரி அப்படின்னு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 7 கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அப்போ விட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரைவேட் காலேஜில் இப்போ நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய நம்ம அப்போலோ வெட்டினரி காலேஜ் சேர்ந்துருக்கோம். இந்த காலேஜை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எதனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தோட்டது உங்களுக்கு? வெளில கேட்ட வரைக்குமே இந்த காலேஜ் ரொம்ப நல்லா இருக்குது. கம்பேரிட்டிவ்லி மற்ற காலேஜை விட இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஃபெசிலிட்டிஸும் நல்லா இருக்குது. நாங்கள் இங்கே வந்து பார்த்தப்பயுமே ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே இது ஃபஸ்ட்டு ப்ரைவேட் காலேஜு. ஃபஸ்ட்டு ப்ரைவேட் காலேஜு 20 பழமையானது, நல்லாவும் இருக்குது. இப்போ இங்கே வந்து சுற்றி பார்த்தோன்னா எல்லாம் அந்த அட்மாஸ்ஃபியர்லாம் பார்த்தோன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. உள்ளேயே ஒரே காம்பஸ்க்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இங்கே படித்தா ஃபியூச்சர் நல்லாயிருக்கும், எல்லா ட்ரைனிங்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு இது நம்ம எல்லாம் பார்த்தோம்னாலே தெரியுது சார். சரி, ஓகே. இப்போ நீங்கள் இந்த லைவ் ஸ்டாக்கு மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் லேபு கூட முழுசாக பார்க்கல. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஹாஸ்டல் மற்றதை பார்த்துட்டு வந்தோம். ஸ்டூடெண்ட்டை நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணீங்க இல்லைங்களா? ஆமாம். அவங்க அதை பற்றி என்ன சொல்கிறாங்க மேடம்? அதான், அவங்களும் எல்லாமே நல்லா இருக்கு, நம்ம நல்லா படிக்கணும், அது ஒரு நம்மளோட இது தானே, அது வேலை, அதை நம்ம நல்லா செஞ்சிட்டோம்னா மற்றபடி கோச்சிங்கெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி, ஓகேங்க. ஸோ உங்களுக்கு வெட்டினரி சேர்ந்ததில் சந்தோஷமாம்மா? ஓகே. இப்போ நீங்கள் நம்ம இங்கேருந்து இங்கே ரொம்ப தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து சேர்ந்துருக்கோம், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, பேரண்ட்ஸை எப்படி பார்க்குறீங்க? பரவாயில்ல சார், அடுத்த ஒரு மாநிலத்தை நம்ம வந்து அதோட இதை எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கான ஒரு இது கிடைக்கும். ப்ளஸ் இங்கே இருக்க லோக்கல் லாங்குவேஜ் ஹிந்தியும் நம்ம கற்றுக்கலாம். ஹிந்தி கற்றுக்கலாம், பரவாயில்ல. அதாவது நம்ம சைடு மாதிரி தான் இருக்கும், அது வந்து போக போக எல்லாமே அந்த இதுக்கு செட் ஆகிப்பாங்க. சரி, இங்கே சேஃப்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களா? சேஃப்டி பரவாயில்ல தான் சார், நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும், ஏன்னா அது பார்த்தோன்னாலே தெரியுது. எல்லாமே கரெக்டாக தான் இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக தெரில. ஆமாம். சரி, நல்ல விஷயம் தான் மேடம். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ட் பண்ணும் போதும் இங்கே சுற்றி பார்க்கும் போதும் நிறைய விஷயங்கள் வந்து பிடிச்சிருக்கு. அதனால் நம்ம இன்றைக்கி அட்மிஷன் எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம சைடு மாதிரி தான் இருக்காங்க, ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரில. லாங்குவேஜ் மட்டும்தான், அது இவங்களுக்கு போக போக செட் ஆகிக்கும். ஓகே, ஓகே. அதை கற்றுக்கிறது நல்லது தானே. சரி, லாங்குவேஜ். அப்போ இந்த காலேஜில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டொனேஷன் ஹைக்காக இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லா ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க, அப்போ வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு எல்லாமே இருக்குது இல்லையா? மற்ற காலேஜில் அதெல்லாம் இருக்குமா என்னங்கிறது நம்ம டவுட் இல்லை. அதுக்கு தகுந்தாமல் கூட எல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க, அதனால இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான். அதை ஃபீஸை டொனேஷனாக நம்ம பார்க்கக்கூடாது, ஃப்யூச்சரில் எல்லாத்தையும் இவங்க கற்றுக்கிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த ஒரு தாட்னால தான் சார் இதை சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்ப நல்லது தாங்க. அதாவது ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்க்காம அந்த எஜுகேஷன் மோடு பார்க்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க எடுத்து வைக்கிறது நல்ல ஒரு விஷயங்கள் தான். ஓகே மேடம், நீங்கள் அட்மிஷன் ஆனால் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எப்படிமா ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே, போன வருஷம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில விஷயம் பிளான் பண்ணோம், பட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அது நடக்கலைன்னா அடுத்த வருஷம் பிளான் பண்ணோம். இதில் என்னோடய வழிகாட்டுதல் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது மேடம்? இங்கே இல்லைன்னா நாங்கள் இங்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்போம். அங்கேருந்து இங்கெல்லாம் வர்றதுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு இது பண்ணுறீங்க சார் நீங்கள். கண்டிப்பாக அதை ஒரு அந்த இதை வந்து நாங்கள் பாராட்டியே தீரணும். எப்படின்னா இப்போ இங்கே வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வர்றோம் அப்படின்னா வந்து முழிச்சு போயிடுவோம். ஒரு அந்த டயத்தில் வர்றோம், இங்கே யாரையும் தெரியாது, லாங்குவேஜ் பிரச்சனை. நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக எங்களை வழிகாட்டி நீங்கள் இங்கே வந்து போயிருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ நீங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறீங்க எங்களுக்கு. ரொம்ப நல்லது. ஆமாம், அந்த சேவை வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது சார். ஏன்னா முழிச்சு போகாமல் வந்து ஏர்போர்ட்லேருந்தோ இல்லை ட்ரெயினில் வர்றாங்களோ எப்படியோ வந்தாலும் நீங்கள் காலேஜை கரெக்டாக இது பண்ணி அட்மிஷன் போட்டு கொடுத்து
அந்த மாதிரி செய்கிறப்போ பிரச்சனையே இருக்காது, முழிச்சு போயிட மாட்டாங்க பேரண்ட்ஸ் வர்றவங்களும். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபஸ்ட்டு டைம்ங்கிறப்ப தெரியாதில்ல எந்த விஷயங்களுமே. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம், அப்போ உங்களோட கைடன்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது சார். சார் ரொம்ப நன்றி மேடம். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்போனா வந்து வழிகாட்டுதல் வந்து பார்த்தீங்க அப்போனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்போனா தெளிவான ஒரு வழிகாட்டுதலோட காலேஜ் அட்மிஷன் நல்லபடியாக எடுத்துட்டாங்க. ஸோ இவங்க என்ன எதிர்பார்த்து இந்த காலேஜில் சேர்ந்துருக்காங்களோ அது முழுமையாக வந்து அடையிறதுக்கு ஸோ எங்கள் டீம் சார்பாகவும் நான் நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ காலேஜில் செல்லக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், வெட்டினரி அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கும்போது நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். இதில் 5 வருஷம் கோர்ஸில் நிறைய விதமான ஸ்கில் நாலேஜ் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு நல்ல டாக்டராக வரணுங்கிறத நான் ஒரு எடுத்துக்கிறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நன்றி. ஓகே.